சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. குஜராத்தில் பிரெயின் டியூமர் எனப்படும் மூளை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ள 11 வயது சிறுமியின் ஆசையை நிறைவேற்ற அவரை ஒருநாள் மாவட்ட ஆட்சியராக அமர வைத்த சம்பவம் பலரையும் நிகழ்ச்சியடைய செய்துள்ளது. குஜராத் மாநிலம் அகமதாபாத் காந்தி நகரைச் சேர்ந்த 11 வயது சிறுமி புளோரா அசோடியா 7ஆம் வகுப்பு படித்து வரும் இவருக்கு கடந்த 7 மாதங்களுக்கு முன்னர் பிரெயின் டியூமர் இருப்பது கண்டறியப்பட்டு அறுவை சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆனால் அறுவை சிகிச்சைக்கு பின்னரும் சிறுமியின் உடல்நிலை தொடர்ந்து மோசமடைந்து வந்தது. இந்த நிலையில் அச்சிறுமிக்கு படித்து முடித்த பின் IAS அதிகாரியாக வேண்டுமென்ற பெருங்கனவு இருந்துள்ளது. ஆனால் மோசமான உடல்நிலை காரணமாக அதற்கு சாத்தியமில்லாது போனது. இதுகுறித்து தொண்டு நிறுவனம் வாயிலாக அகமதாபாத் ஆட்சியர் சந்தீப் சங்லேவுக்கு தெரிய வந்தது. இதனையடுத்து உடல்நலம் மிகவும் பாதிக்கப்பட்ட சிறுமி அசோடியாவின் பெற்றோரை தொடர்பு கொண்ட மாவட்ட ஆட்சியர் தமது இருக்கையில் சிறுமியை ஒருநாள் அமர வைத்து விருப்பத்தை நிறைவேற்றும் நிகழ்ச்சியான முடிவை எடுத்துள்ளதாக தெரிவித்தார். அதன்படி சனிக்கிழமையன்று சிறுமி அசோடியா ஒருநாள் ஆட்சியராக பணியாற்றும் வாய்ப்பை பெற்று பணியாற்றினார். ஆட்சியர் இருக்கையில் அமர்ந்து பணியாற்றிய அச்சிறுமிக்கு ஆட்சியர் சந்தீப் சங்லே மற்றும் அங்கிருந்த அதிகாரிகள் பரிசு பொருட்களை வழங்கி விரைவில் குணமாக வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் மனதை உருக்கும் இந்த நிகழ்ச்சியை புகைப்படங்களாக எடுத்து அதனை தனது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் ஆட்சியர். மனிதாபிமான அடிப்படையில் சிறுமியின் கனவை நிறைவேற்ற ஏற்பாடு செய்த மாவட்ட ஆட்சியரின் நிகழ்ச்சியான செயல் தற்போது பலரையும் கவர்ந்து வருவதோடு பாராட்டுகளையும் பெற்று வருகிறது.